வணக்கம் எங்கள் பேர் வந்து சித்தேந்தாக இருந்துச்சு இந்த ஈரப்ப வழக்கத்தில் போனதுலேருந்து துப்பாக்கி சித்தம் என்ன பேர் வச்சாங்க ஆச்சா அதுக்கு துப்பாக்கி தான் என்னுடைய பேர் இப்போ துப்பாக்கி தான் என்னை கூப்பிடுவாங்க இதில் வந்து நமக்கு என்னென்னா ஈரப்பனுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமே இருக்கலை இருந்தாலும் நம்மளது ஒரு காடு பிரச்சனை பூமி பிரச்சனை அந்த காடை வந்து வாங்கிட்டு எங்களுக்கு காடை பிடுங்கிட்டு பட்டை எங்களுது பட்டை உங்களுக்கு இல்லை அப்படி இப்படி என்னெல்லாம் பிடுங்கி எங்கள் அம்மா அப்பாவுக்கு எல்லாம் பயங்கர சித்திர விதி கூடமே பண்ணி அந்த காடை பிடுங்கிட்டாங்க அந்த காடை பிடுங்குனாலும் நான் எப்போவுமே பேசுவேன் நம்ம காடை பிடுங்கிட்டீங்களா நம்ம காடை பிடுங்கிட்டிங்களா பேசினா இவியில் என்ன பண்ணுறது ஏனையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் கொடுக்குறது அங்கே கொண்டு போய் அடிக்கிறது உதைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க இந்த இதுக்கு என்ன பண்ணி போட்டான் இது ஈரப்பன ஒரு வழக்கம் வந்துச்சு ஈரப்பன் வந்து இந்த காட்டில் மாறிட்டு இருக்கிறான்னு இந்த ஈரப்ப வழக்கத்தி போட்டுவிட்டா தான் இவன் அடங்குவான் அப்படின்னு ஒரு பிட்டிஷன் எழுதி அதிரடிப்படை கொடுத்தது ஆரோக்கியசாமி ஆரோக்கியசாமின்ட்டு அவன் பேர் அவன் அப்போ பேர் ராஜப்பா என்னும் ஆமாம் ஆரோக்கியசாமி இந்த மாதிரி பிட்டிஷன் எழுதி கொடுத்தது அதிரடிப்படைக்கு கொடுத்த அவையில் என்னதான் என்னை தொலைவுகிறாங்க எனக்கு தெரியல நான் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த தி நெருப்பு வாசனைன்னு கொடுப்பாங்க அப்போ இல்லை காட்டுக்கு இல்லை நெருப்பு விழுந்துரும் இல்லை பாதுகாப்பு அந்த வேலை தான் நான் பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கக்குள்ளே என்ன பண்ண அந்த திருவள்ளை வந்துச்சு கோயில் தாளவாடி மாரியம்மன் கோயில் அந்த மாரியம்மன் கோயிலுக்கு நாங்கள் எல்லாம் எங்கள் குடும்பத்துல எல்லாம் போகிறோம் அந்த குடும்பத்தில் போய் அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டு வந்தேன் ஒரு போலீஸ்காரன் நின்றுருக்குறோம் எங்களுக்கு தெரியாது டி ஷர்ட் போட்டு லுங்கி கட்டிகிட்டு இருக்கிறானுங்க சரி யாரை நிற்கிறாங்க தடுத்து நாம என்ன அந்த ஜா திருவிழா கூட்டத்தில்ன்ட்டு அப்படியே ஒரு படம் ஓடிட்டு இருந்துச்சு முருகைப்படம் அந்த படம் பார்க்கலன்ட்டு அந்த படம் பார்க்குறக்கு அங்கே போகிறேன் டக்குன்னு வந்து என்னை பிடிச்சார் நாங்கள் எது பிடிக்கிறீங்க ஆக என்ன என் பேர் என்னங்க பேர் சித்தா என்ன ஓஹோ நீந்த சித்தனா சரி மேலே தினமும் விவசாயி கூப்பிட்றாரு வ கூப்பிட்டு வர சொல்லுங்க ஸ்டேஷனுக்கு வரணும் என்னங்க நாங்கள் எதுக்கு ஸ்டேஷனுக்கு வரணும் சும்மா ஸ்டேஷனுக்கெல்லாம் நாங்கள் வர முடியாது அப்படி இப்படி என்ன நான் என்ன திருடுருக்கேன் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் நம்மளை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றீங்க இன்றைக்கி திருவள்ளநாள் இன்னும் இன்றைக்கி நோம்பி எல்லாம் இந்த மாதிரி விஷயம் நடக்குது நீங்கள் அதுலேயும் வந்து நம்மளே தொந்திரி பண்ணுறீங்க என்னதுக்கு இல்லைப்பா அவர் என்ன கேட்டுட்டு ஒன்று அனுப்பிடுவாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் தங்காசி ஒரு பக்கம் கையை பிடிச்சிட்டு இழக்குது எங்கள் சம்சார் ஒரு பக்கம் கையை பிடிச்சி இழக்குது ரெண்டு பேரும் ரோட்லேயும் தார் ரோட்லையும் உழுக்காட்டிட்டு அப்படியேனு கொண்டு போயிட்டாங்க டேஷனுக்கு அப்புறம் அந்த ஊருக்காரில் பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் வந்தாங்க மணிகாராக அவரு அந்த ஊர் கவுண்டரு ஊர் ப சென்ட்ரு ஊர் செயன்மெண்ட்ரு எல்லோரும் வந்து வேண்டாம் பையனைக்கு திருவள்ள நாள் கலாட்டி பண்ணாதீங்க என்ன இருந்தாலும் ஆளாக காலையில் நாம் கொடுக்குறோம் நம்ம பொறுப்புள்ளேயே விட்டுருங்க அவனை எதுவும் தொந்திரி பண்ணாதீங்க நோம்பி நாள் அப்படின்னு கூட வந்து எல்லாம் கேட்டாங்க அது இன்னும் எஸ்ஐ வந்து அதை விசாரிச்சுட்டு நாங்கள் ஒன்றும் இல்லை போங்க அப்படின்ட்டு அவங்களை எல்லாம் அனுப்பிவிட்டு என்னை நைட் நைட்டோடவே தூக்குறாங்க பின்னால் கதவில் அப்படியே ஒரு வண்டியில் ஏற்றி என்னை பண்ணாரை கொண்டு போயிட்டாங்க வெடிஞ்சிச்சு டேய் அங்கே தான் சொல்கிறாரு ஆ ஏடு ஒருத்தர் டேய் நீ ஈரப்பனுக்கு எவ்வளோடா நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கிறேன் ஈரப்பனுக்கு நல்லா தெரியுமா அப்படிங்கிறாரு நாங்கள் எந்த ஈரப்பனை யாரும் எங்களுக்கு தெரியாதுங்க நாங்கள் எந்த ஈரப்பனை பார்த்துருக்குறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் வந்து இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயே நான் இருக்கிறது ஆலங்காடை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்போ அலங்காட்டுக்கு போவே இல்லை அலங்காட்டில இல்லை உனக்கு ஈரப்ப இல்லை இல்லை பார்த்துருப்பே இல்லை நீ உன்னை பார்த்துருக்குறனால தடவை உன்னை சொல்லுறா சொல்கிறாங்கன்னு அவர் கேட்குறாரு கேட்டுட்டு நான் இல்லை இல்லைங்கிறேன் நான் பார்த்ததே இல்லை ஈரப்ப எப்படி இருக்கிறேன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்ட்டு இருக்கிறேன் அப்புறம் என்ன பண்ணால் தெரிய தெரியனு சொல்கிறேல தெரிஞ்சுவேன் அப்படின்ட்டு எனக்கு அங்கே ஆரம்பிச்சா அடி கொடுக்குறானுங்க சிக்கப்பட்டே எனக்கு அடி கண்ட முண்டமே சச்சுறாங்க என்ன ஊ அதில் தமிழ்நாடு போலீஸ் தான் அடிசேனை நொறுக்கி அப்புறம் அங்கே எஸ்ஐக்கு கேட்குறாங்க எஸ்ஐ தாளவாடியில் இருக்கிறாங்க சரி அவனை அங்கே பண்ணவெல்லி வேண்டாம் ஆசனூர் கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்ட்டாங்க ஆசனூர் இங்கே அவர் ஆசனூரே அவர் முகாமும் அங்கே கேம்பு அங்கே கொண்டு வந்து வச்சுட்டானுங்க வச்சுட்டு எங்கள் தம்பியும் பிடிச்சிட்டாங்க அண்ணன் தம்பி ரெண்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் விலங்கு போட்டு உள்ளே போட்டாங்க அப்புறம் சரி ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு மூணு மாதம் விடல அப்புறம் எங்கள் தம்பி விடுறாங்க மூணு அங்கே சே அதுக்குள்ளேயே வச்சுருக்கிறாங்க அடித்து ஒரு ரூமில் ஆ ஸ்டேஷனுக்குள்ளே அவர் இருக்கிற கேம்பு ஒரு ரூம் தனியாக இருக்கும் பவுண்ட் ரொத்துலேயே அந்த அந்த ரூமில் தான் என்ன விட்ருக்குறாங்க யாரும் வந்து பார்க்கக்கூடாது யாரும் வரக்கூடாது அந்த மாதிரி இடத்துல எங்கள் தம்பியும் என்னைய கட்டி வச்சுருக்குறாங்க அப்புறம் அப்படி இருக்குள்ள இரு ஈரப்பன் சொல்லுடா சொல்லுடான்ட்டு அடிக்கிறாங்க என்ன அடி அடி என்ன நான் சாமி எங்களுக்கு தெரியாது நாங்கள் பார்த்தது இல்லை ஒன்றும் இல்லை நான் வந்து ஃபாரெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவன் நானும் எந்த ஈரப்பனுக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு நானும் சொல்கிறேன் கேட்கவே மாட்டேங்கிறாங்க உனக்கு நல்லாவே தெரியடா இவனுக்கு நல்லாவே தெரியும் சொல்ல மாட்டான் அப்படின்னு அடிக்கிறாங்க மோகன் மசேஷை அவருக்கு தான் காலு காலையில் எல்லாம் உளுந்து கேட்குற ஐயாங்கிற அப்பாங்கிற அம்மாங்கிற ஆஹா அடித்தா நீ நான் எங்கார அடி எனக்கு அடித்த ஒரு தப்பை இவ்வளோ சோடுக்கு எல்லாம் சின்ன பண்ணமாக பண்ணி என்னை சாக அடிச்சு கொண்டு அப்படியே படக்க வச்சுட்டாங்க சரி அப்பவுமே சொல்ல மாட்டேன்ட்டு கொண்டு போய் விட்டுறாங்க ரூமில் அப்படின்னு விட்டுருவானுங்க மறுபடியும் அவள் எல்லாம் எங்கெங்கேயோ போய் சுற்றிட்டு வீரப்பனை பார்த்துட்டு எங்கள் கடைக்கில் என்ன சரி வர்றதே என்னை அடிக்கிறது தான் இப்படியே பண்ணி பண்ணி மூணு மாதம் பண்ணிட்டாங்க அப்புறம் மூணு மாதம் கிடச்சிது எங்கள் தம்பி விடுறாங்க எங்கள் தம்பியே சரி மாதவா உனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் அந்த மாதிரி ஆள் கிடையாது உங்கள் அண்ணனை நான் விட்டுறேன் உங்கள் அண்ணனை நான் வச்சுக்கிறேன் நீ உன்னை மட்டும் விடுறேன் நீ நான் அப்போ அடிக்கடிக்கி வந்து என்னை பார்க்கணுன்ட்டு தம்பி விடுறாங்க சரி அப்புறம் விட்ட கிடச்சிது எங்கள் தம்பி வந்துட்டான் இங்கே வந்து இவன் என்ன பண்ணுறதுக்குறான் ஏதோ ரொட்டி கிட்டி சாப்பாடு எல்லாம் கட்டி வச்சிட்டு எடுத்துகிட்டு வரேன் அன்றைக்கி நைட்டை இந்த கை விலங்கு எல்லாம் எனக்கு கலண்டு போச்சு அப்படி ஒரு இது அதுல இன்னொரு பையன் அது பையன் அந்த பையனை அவில ஒரு அஞ்சாறு பேரை கொண்டு வந்து இன்னொரு ரூமில் போட்டிருக்குறாங்க சரி அந்த பையனை கொண்டு வந்து என்னை ரெண்டு பேரும் தம்பி விட்டுட்டு அந்த பையனை எனக்கு ரெண்டு பேரும் ஜோடியாக பண்ணுறாங்க சரி டேய் நாம இந்த சந்தையில் இது கழட்டிட்டு ஓடிடலாம் இசிக்குன்னு நம்மளை கொண்டு போடுவாங்க கொ ஏற்கனவே கொள்ளணும் இருக்கிறானுங்க எத்தனை பேர் கொண்டு இருக்கிறாங்க இன்னி நாம் இங்கே எல்லாம் இருந்தேன்னா கொண்டு போடுவாங்கடா எஸ்கே பையன் நாம் ஓடி போயிடலாம் அப்படின்னு பேசிட்டுருக்குறேன் அது ஒரு காவலாளி அங்கே உட்காந்துட்டு இருக்கிறான் காவலாளி வந்த உடனே என்ன பண்ணிவிட்டான் எஸ்ஐக்கு ஓடி போயிடுற சி சித்தா ஓடி போயிடுறேன்னு பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னு ஓய் போய் பாருங்கடா விலங்கு எல்லாம் கழட்டிட்டு ஓடிடுவா அப்படின்ட்டு எல்லாம் வந்து போனால் மறுபடியும் டப்பு டுப்புன்னு அடித்து படக்க வச்சுட்டு மறுபடியும் எல்லாம் எல்லாம் போட்டு நல்லா திருப்பிட்டு போயிட்டாங்க சரி ஒரு நாள் இருந்தோம் மறாத நாள் ஒரு துண்டு பீடி அவ்வளோ தூரம் கிடக்குது துண்டு பீடி குடிக்கிறோம் அப்படின்னா பீடி பீடியே இல்லை அந்த துண்டு பீடி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் எடுக்க முடியல நான் என்னென்ன பண்ணுறேன் கையும் நீட்ட முடியாது காலும் நீட்ட முடியாது ஒன்றும் நீட்ட முடியாது ஒன்றும் அது எடுக்கிறதுக்கும் ஆகாது என்னடா பண்ணுறதுன்ட்டு அப்படியே படுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு அப்படியே எட்டு எட்டு எட்டாது ஏதோ ஒரு துணி கிணி சாக்கு இருந்தால் கூட போட்டோ எடுத்துக்கலாம் எதுவுமே இல்லை துணியும் இல்லை ஒன்றும் இல்லை வரி சட்டியோட தான் விட்டுருக்குறாங்க அப்படியே பண்ணிட்டேன்னா பண்ணேன் ஐயோ அந்த துண்டு பீடியே எனக்கு கிடைக்காதே நான் யாருக்கு என்ன செஞ்சேன் எந்த ஈரப்பன்னு நான் பார்த்துருக்குறேன் யாரும் பார்த்ததும் இல்லையே இந்த மாதிரி எல்லாம் என்னைய பண்ணுறாங்களா அப்படின்னு சிவனே இருந்தேன் அப்படியே அந்த துண்டு பீடிக்கு தான் காலை நீ கையை நீட்டி கொஞ்சம் அப்படியே நிகழ் நிகழ் நீட்டுறேன் அப்படியே அந்த விலங்கு கட்டாகுது அந்த விலங்கு ரெண்டாக கட்டாயி அந்த துண்டு பீடி மேலே போய் உழுகுறேன் அப்படியே மூஞ்சி இப்படி போய் துண்டு பீடி மேலே தான் உழுகுறேன் உழுந்து அந்த துண்டு பீடி எடுத்துக்கிட்டோம் அது ஒரு கவுண்டா அவர் ரெண்டு பேரும் சாப்பாடாக்குறதுக்கு நாய்களை எல்லாம் வளர்த்துருந்தாங்க அது சாப்பாடாக்கி நாய்களுக்கு போடுறதுக்கு அவங்க தான் நம்மளுக்கு கஞ்சி கொடுக்குறதே கஞ்சி என்ன என்னங்கன்னா அந்த கஞ்சியில் அரிசி போட்டுறது அதில் ஒரு இவ்வளோ மண் போட்டுறது மாவு மாதிரி மண் மழனு எதுக்கு தெரியல நம்ம தான் ஆ அந்த மழனை எடுத்து மாவு மாதிரி பண்ணி அந்த கஞ்சியில் போட்டு கொடுக்குறது அது வேணால் ஒரு ஒரு டம்ளார் என்ன ஒரு நூறு மில்லி தான் அது கொதிக்கவும் கூடாது அதுக்கு உப்பும் கிடையாது சும்மா சூடு சும்மா நுரை கட்டி வந்தால் அந்த தண்ணியை வடித்து அந்த தண்ணி தான் கொடுக்குறாங்க ஒவ்வொரு கிளாஸை மூணு மாதம் எப்படி கொடுக்கிறது மூணு மாதமே அப்படியே தான் பண்ணாது அப்புறம் தான் அந்த துண்டு பீடி மேலே போய் விழுகுறேன் அந்த தையோ பிடுங்கி போச்சு இன்னும் இதுக்கு எத்தனை அடி அடிப்பாங்களோ என்ன பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு ஒரு கவர் போட்டு கட்டி விட்டோம் அந்த காவலில் இருந்தால அவன் சொல்லி போட்டான் மறுபடி இவன் ஓடி போயிடுறா ஓடி போயிடுறான்னு ஓடி போகிறது பாருங்கடா அப்படின்ட்டு ரெண்டு மூணு போலீஸுக்கு வந்தெல்லாம் எல்லாம் டைட் பண்ணிட்டு போயிட்டாங்க நம்ம கட்டுருக்குறது அது தெரியல பாதி சங்கிலி நமக்கு இருக்குது பாதி சங்கிலி கட்டாக இருக்குது அப்புறம் கண்டுக்கல கட்டு க கட்டுறது கண்டுக்கல இருட்டாகிட்டு இல்லைன்னு அப்புறம் இருட்டாச்சு ஜனாரில் தான் ஒன்று விட்டுருக்குறாங்க என்ன அந்த பக்கம் ஜனர்ல ஓரத்தில் மண் குட்டை ஒரு டேக்டரி மண் கொண்டு வந்து குட்டை போட்டிருக்குறாங்க அந்த மண்ணில் தான் ஒன்றுக்கு ரெண்டுக்கு தோண்டி போட்டு அந்த மண்ணில் தான் போகணும் அந்த மண்ணை தான் மூடிடணும் மூடிட்டு வந்து அப்படியே படுத்துக்கணும் அந்த ச ஜனல் ஏறி அப்படியே வந்து படுத்துக்கணும் அந்த ஜன்னலே தான் ஒன்றுக்கு போகிறது ஒன்று ஒன்றே தான் போகிறதுக்கும் அதே தான் ரெண்டுக்கு போகிறது அதே தான் அந்த வழி தான் இருக்குது மற்றதுலேயும் இந்த சரியில் பூட்டி வச்சிருவானுங்க சரி அந்த சங்கிலியோடு இருட்டாச்சு ஒரு ஏழு மணிக்கு ரெண்டு இந்த சின்ன மாதங்கிற பையனும் நானும் அந்த கூழ பையனும் நானும் ரெண்டு பேரும் கழட்டிட்டு அந்த சங்கிலியோட சுற்றி வீட்டுக்கு வர்றேன் நடந்து வந்துட்டேன் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன் இங்கே பாலைப்படகா இங்கே சம்சார வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் சம்சாரம் வீட்டில் இருக்குது இருந்து நான் கதவு துறையே கதவு துறைங்கிறேன் ஐயோ போலீஸ் கூட வந்துட்டால் என்னமோ தெரியலேன்ட்டு இவ பயந்துக்கிட்டு திறக்கவே மாட்டேங்கிறேன் நான் இந்த மாதிரி வெளுங்கோட வந்திருக்குறேன் இந்த மாதிரி நான் எஸ்கே பை வந்துட்டேன் இன்னும் நம்மளை கண்டா விட மாட்டேங்க துறையே நாங்கள் போயிடல போயிடலான்ட்டு அப்போத்தான் திறந்து பார்க்குற சங்கிலியோடு இருக்கிறேன் அப்புறம் என்ன பண்ணாங்க அங்கே இருக்கிற மாவுகி அரிசி பாத்திரையெல்லாம் தூக்கிட்டு ஒரே அடி நைட் நைட்டை அலங்காட்டுக்குள்ளே போய் பூந்துக்கிட்டோம் அலங்காட்டுக்குள்ளே பூந்து அங்கேயே இருந்து அப்புறம் இந்த பையனை ஊருக்கு அனுப்பி போட்டு இன்னும் இன்னும் இருந்தால் பிடிச்சி கிடைச்சிருவாங்க நீ போயிடுறாங்கன்ட்டு இங்கே கல்வண்டி புரிய அனுப்பி விட்டேன் நாங்கள் அங்கேயே இருந்துக்கிட்டோம் ரெண்டு பேரும் அப்புறம் இவ்வளோ என்ன பண்ணுறது கால் கைக்கெல்லாம் தண்ணி காய வைக்கிறது அந்த ஒரு சின்னது ஒரு பாத்திரை இத்தப்பிரிச்சுக்கு அந்த பாத்திரையில் காய வச்சு காய வச்சு கால் கைக்கெல்லாம் போடுறது இந்த வேளக்கெண்ணெய் போடுறது நல்லா பண்ணுறது அப்படி இப்படி எல்லாம் பண்ணி ஒரு ஒரு பத்து நாள் இருபது நாள் ஆச்சு சுமாராக நான் நடக்கிற மாதிரியான ஆனேன் நாள் ஆ இருந்திருக்கிற இருபது நாளுக்கு மேலே இருக்கிறோம் ஒரு மாதமே இருந்துருக்குறோம் அப்புறம் இருந்துக்கிட்டு சுமாராக நடக்கிற மாதிரி ஆச்சு எனக்கு சுமாராக ஒரு தடியை ஊனிக்கிட்டு நடக்கிறது அங்கேருந்து இங்கேருந்து நடக்கிறது அப்படியே இந்த தோலுங்க அப்படி ஷூ மாதிரி எல்லாம் கழடிடுச்சு அடி அட்டி அடைச்சது ஷூ மாதிரி எல்லாம் கழடிடுச்சு இதில் வ அடி பக்கத்தில் ஷூ கல்ல அப்படி இப்படி ஒது அடி இந்த வகையில் இன்னும் வலித்தான் இன்னும் ஒரு டைமில் வந்துட்டேன்னா தாங்கவே முடியல அந்த மாதிரி வலி பிடிக்கும் இன்னும் வலிச்சிட்டே இருக்குது அப்புறம் அப்படி இருந்தாம்மா அப்படியே இருந்து மத்தியானம் சுமார் ஒரு பேசு பேசு சுமார் ஒரு மணி ரெண்டு மணி இருக்கும் அண்டயராக இருக்குது அப்புறம் என்ன பண்ணுறாங்க இவியில் ஈரப்பா கோவிந்து இவிலெல்லாம் அந்த தடத்துலேயே வர்றானுங்க அந்த கொடிக்காலில் நாம் ஒரு சுட்டில் இருந்துருக்கிறோம் இவரும் ஜட 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 ஜடனே வந்துட்டாங்க ஏறா இருக்கிறாங்கன்ட்டு வந்துட்டங்கள நான் வந்தது பார்த்தேன் ஓ போலீஸ் வந்துடுச்சு அப்படின்ட்டு எங்கள் சம்சாரம் ஓடி போகுது நான் அங்கே ஓட முடியல நான் ஏய் ஓடாத ஓடாது ஓடாதேன்ட்டு ஓடி வந்து என்னை பிடிச்சுக்கிட்டேங்க பிடிச்சிக்கிட்டு அதே யாரும் ஓடி போனாதாங்க என்னங்க எங்கள் சம்சாரம் என்ன அப்புறம் கூப்பிடு கூப்பிடு பாவ அதேத்துக்கு ஓடி கூப்பிடு என்னங்க அப்புறம் நான் கூப்பிடவே இல்லை கூப்பிடாப்போ எங்கே ஓடி அப்படி என்னாங்க கூப்பிட்டேன் இவன் சத்தம் இல்லாத இருக்கிறா அப்புறம் நம்ம பற்றி தெரியுமா என்னங்க தெரியாதுங்க என்ன நீங்கள் போலீஸ் தான் அப்படிங்கிறேன் ஐயா ஏதோ நான் தப்பை தவறி நான் எஸ்கே போய் வந்தது தப்பு தான் நான் இந்த மாதிரி எல்லாம் அடி உதய நான் தாங்காம தான் நான் ஓடி வந்துட்டேன் எஸ்கே போய் வந்தது உண்மைதாயா மறுபடியும் நம்மளை ஏதோ ஒன்று பண்ணிடறதுங்க அப்படின்னு அவியில் கேட்குறேன் இவன் என்ன இது கேட்குறேன்னு அவிலுக்கு தெரியாதல்ல அவியில் அப்படி பார்க்குறாங்க என்ன மூஞ்சே உத்து சரி தண்ணி அங்கே இருக்குது என்னங்க தண்ணி அங்கே இருக்கக்கூடிய கல்லு இருக்குதுன்னு சரி தண்ணி கிட்டே போகலாவா அப்படின்ட்டு அப்புறம் எங்கள் சம்சாரம் கூப்பிட்டேன் இன்னும் மாட்டினாதான் மாட்டியாச்சு இன்னும் எதுக்கு நீ ஓடுற சத்த ரெண்டு பேரும் சாகல வா அப்படின்ட்டு கூப்பிட்டேன் வந்துடுச்சு வந்தது அப்புறம் அந்த தண்ணி எடுத்துக்கு போனோம் அங்கே எல்லாம் போய் காப்பி எல்லாம் வச்சாங்க காப்பியெல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் மிக்சரு கிச்சர் பிஸ்கெட்டு நம்ம வச்சுருந்தாங்க அதெல்லாம் கொடுத்தாங்க ஒரு இவ்வளோ சாப்பிட்டு நம்ம வ நம்மளை தெரியுமா என்னாங்க வீரப்பா நம்மளை தெரியுமா என்னாங்க ஞாயிறு செய்ய இருக்கணும் அவர் தான் கேட்குறாருன்னு நானும் அப்புறம் கேட்டேன் ஐய என்னை தெரியுமா என்னங்க நான் இல்லையா நான் எனக்கு தெரியாதான்னு நான் தான் ஈரப்படா அப்படிங்கிறாங்க அப்பவும் எனக்கு சந்தேகம் ஈரப்பனால சந்தேகம் இன்னும் ஈரப்பை பற்றி சொல்லி சொல்லி எத்தனை பேர் அடிச்சிருக்கிறாங்களா அது ஆஹா பார்த்ததும் இல்லை ஈரப்ப எப்படி தெரிக்கிறேன்னு எங்களுக்கு தெரியாது அப்புறம் கேட்குறாரு அட நான் தட ஈரப்பா அப்படிங்கிறாரு ஐயா எங்களுக்கு ஈரப்பனா வேற எங்களுக்கு தெரியாது இல்லை எஸ்ஐ இல்லை அவர் அதிகாரிகளோ வேறோ எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்ன இருந்தாலும் இந்த மாதிரி தான் சூழ்நிலை இதில் காலையில் என்ன என்னங்க இதெல்லாம் அவர் தையாக போலீஸுக்கு கூட்டிகிட்டு போய் அடிச்சா என்ன ஆஹா சரி ஆ சரி டீ காஃபி குடி அப்படின்னா பேர் என்னங்க சித்தா என்ன ஆஹா நீதான் சித்தனா அப்படி ஆமாம் என்ன தெரிஞ்சிருக்கு ஆ அது தெரிஞ்சிருக்கும் ஆமாம் அப்புறம் நீதா சித்தனா அப்படின்னு ராமா நான்தாயா அப்படி என்ன அவர் சொல்லிவிட்டு சரி காப்பி சாப்பிடு காப்பி சாப்பிடு அப்படி பாவம் 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 என்னார் பாவ பாவம் எனக்கு சந்தேகம் போலீஸ்காரர் நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி எல்லாம் சொ பாவன்னு சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு எனக்கு சந்தேகம் தான் இருக்குல்லாமா அப்படின்னு அப்புறம் எல்லாம் சொல்கிறாரு இதெல்லாம் போலீஸ்கார் பாடுற கோவிந்தா அந்த அந்த ஆளை சித்தனை எப்படி அடைச்சிருக்குறாங்க பாரு பாவா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க நாங்கள் அவனை இங்கே பார்த்துருந்தோம் நம்மளும் அவன் இங்கே பார்த்துருந்தான் இந்த மாதிரியெல்லாம் கொடுமை பண்ணுறாங்கல்ல நம்ம பேரை சொல்லி சொல்லி எத்தனையோ மக்கள் எல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ தான் எனக்கு தெரியுது ஈரப்பதா இந்த மாதிரி எல்லாம் அவர் தாக்கி சொல்கிறாங்கல்ல அப்போ நான் ஈரப்பா இவரேதான் ஈராப்பா அப்படின்னு நான் மனசில் நினச்சிச்சு அப்புறம் இருக்குதில்ல சொன்னேன் இந்த மாதிரி இதையா மோகன் விசாயி நம்மளை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரியெல்லாம் உங்கள் பேரை சொல்லி நம்மளை இந்த மாதிரியெல்லாம் கொடுமை பண்ணாங்க அந்த ஆரோக்கியசாமிங்கிற பெட்டிஷனை எழுதி கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் நம்மளுக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது பாருங்கயா உங்களை இன்றைக்கி தான் நான் பார்த்துருக்குறேன் இன்றைக்கி பார்த்ததுக்கு தெரியுது நம்ம பார்க்காத நான் பார்த்துருக்குறேன் பார்த்துருக்குறேன்னா கொடுமை பண்ண நம்ம எப்படியே நம்ம சொல்ல முடியும் பார்த்துருந்தா தானே பார்த்துருக்கலான்னு இல்லை பேசியிருந்தா பேசியிருக்கிறான்னு சொல்லுவோம் இந்த மாதிரி எல்லாம் அவர்தை இந்த மாதிரி எல்லாம் கூடமே பண்ணாது சரி அவன் போனேன்னு உன்னை கொண்டு போடுவான் ஏற்கன நீ கொண்டு ஆளுகளை எத்தனை ஆளுகள் எல்லாம் சுட்டு பொதிசி எல்லாம் கொண்டு போய் காணாமல் பண்ணியிருக்கிறாங்க நீ போக வேண்டாம் கொஞ்சம் நாள் இருந்துக்கோ எல்லாம் போகிற வரைக்கும் இருந்துக்கோ அப்புறம் நான் அனுப்புகிறேன் உனக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் சரியன்ட்டு நான் யா நீங்கள் பெரிய சமசார உலகத்துக்கே பெரிய பெருசு சமச்சாரக்காரர் கூட நாம ஒரு சின்ன சமச்சாரம் சேர்ந்துக்கிட்டு என்னையா பண்ணுறது நாமோ நீங்கள் உங்கள இஷ்டத்துக்கு நீங்கள் என்னமோ பண்ணுங்கயா நாம ஏதோ ஒழிஞ்சு கிழிஞ்சி ஏதோ மாட்டிக்கிட்ட ஏதோ ஒரு கேஸ் கேச்சு போட்டு விட்ருவானுங்க நான் போயிடுறேன்யா உங்கள் கூட நான் வர மாட்டேன் என்ன இல்லை வந்தே ஆகணும் நீ போகக்கூடாது நீ போன என்ன எங்களுக்கு அடைஞ்சி நான் இந்த காட்டிலே இருப்பேன் நீ போய் சொல்லுவேன் பாரிஸ்ட்டாலும் நீ போய் சொல்லுவேன் நீ போகக்கூடாது நம்ம கூடவே இருக்கணும் போன குடும்பவே தொழிச்சு போடுவேன் அப்படின்னு எங்கெங்கே இல்லை கத்த சாலில் அதில் இதில் இல்லை நடந்துருக்குதுல்ல அதனால எனக்கு பயமே இப்போ சோ ஓ நம்மனாலே நம்ம குடும்பத்தை போய் எல்லாம் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு தான் அவர் கூட நான் அங்கேயே இருக்கிறேன் இருந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க வேற காட்டுக்கு இப்படி இருந்தால் தான் நான் அவர் கூட இந்த பிரச்சினை ஆச்சா இன்னும் மற்றது எல்லாம் ஒன்றும் இல்லை எப்படி என்ன நடந்துச்சோ என்னென்ன பண்ணாங்களோ அது எங்களுக்கு தெரியலமா என்ன ஏதோ காட்டுக்குள்ளே நாம் சும்மா சாமானை தூக்கிறதா நமக்கு ஒரு துப்பாக்கி கொடுப்பாங்க நாமும் ஒரு துப்பாக்கி பாதுகாப்பு கண்ணு கொடுப்பாங்க நாமும் தூக்கிறதா நம்ம சாமான நம்ம பொருள் அரிசி பருப்பு எடுத்துகிட்டு போகிறதா ஒவ்வொரு இடத்துலையும் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு மாதம் ஒரு வருஷம் இருந்திருக்கணும் ஒரே இடத்துல அது எந்த கடை இந்த பக்கம் காடு தெரியல அந்த காட்டில் ஒரு வருஷம் ஒரே இடத்துல இருந்துருக்குறோம் தான் ஒரு வருஷம் கழிச்சி என்னை இந்த பக்கம் கூட்டிகிட்டு வர்றாங்க நம்ம காட்டு பக்கம் இல்லை அந்த பக்கம் போனால் ஓடி ஓடி போயிடுவேன்னு தான் என்ன வச்சது நம்மளுக்கு வந்து பாரிஸ்ட் ஆள் என்னதுக்காக தான் காரணம் வச்சுக்கிட்டு தான் ஈரப்பா எதுவுமே அவனு சொல்ல மாட்டான் அவனு இதெல்லாம் எனக்கு சொல்ல மாட்டான் ஆ நாம் சொல்லிடுவேன் என்ன ஏற்கனவே பாரிஸ்டில் இருந்துருக்குற இருந்திருக்கிறேன்ல அதனால தான் இவனுக்கு எந்த விஷயம் சொன்னால் டக்குன்னு சொல்லு இவங்க சொல்லக்கூடாது இவனை விட்டால் இவனுக்கு எல்லா ஏரியும் தெரியும் சித்தனுக்கு எல்லா ஏரியும் தெரியும் எந்த ஏரியத்துலையும் நாம் இருக்க முடியாது இவனை அனுப்பிடுச்சேன்னா அந்தந்த இடத்துக்கு எல்லாம் ஆள் வரும் போலீஸ் தான் வரும் நாங்கள் இங்கே இருக்க முடியாது கோவிந்தா இவனை விடக்கூடாது இவனை கூடவே கொண்டு தான் வைக்கிறாங்க வச்சு கூடவே கூட்டிகிட்டு இருக்கிறானுங்க அப்புறம் நான் இந்த பாரிஸ்காரன் நம்மள எது காப்பானுங்க இந்த மாதிரி துப்பாக்கி சிந்தனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி நம்மளால தான் அவன் நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தான் அவனும் ஏதோ ஒரு பண்ணி ஏதோ ஒன்றும் இது பண்ணலான் இன்னும் கூட அதுவும் அவியலும் கண்டுக்கலை அவியிலும் விட்டாச்சு தெரியாமே இருந்துக்கிட்டாங்க அப்புறம் என்ன பண்ண முடியும் நானும் ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷன்னு கூட இருந்திருக்கிறேன் ஈராப்பா கூட வருஷம் தண்டனை அனுபவிச்சுன்னா அது பத்தொம்பது வருஷம் மொத்தம் இருபது வருஷம் இவர்கிட்ட அங்கே ஜெயில் சிறையில் எல்லாம் மொத்தம் இத்தனையும் நான் அனுபவிச்சுட்டு இன்றைக்கி நம்ம யார் கேட்குறது என்ன பண்ணுறது நமக்கு ஒன்றுமே புரியாது நம்ம கூட பேசுவாரலாம் இப்படித்தடா பண்ணுறாங்க சும்மா நம்ம பேர் சொல்லி அடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க கண்டவனம் முண்டான எல்லாம் அடிக்கிறாங்க கோழி திங்குறாங்க ஆடு திங்குறாங்க மாடு திங்குறாங்க இல்லை இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அந்த பேசுவார் நீங்கள் நாம் இதை பேசுவோம் யார் சொல்லுவார் அவரு நாமவும் போட்டுக்கிறதான் நாம சொல்கிறத அவர் அந்த அவரை பிரச்சனைகளை எல்லாம் சொல்லிட்டு வரும்போது நம்மளுக்கே கஷ்டமாயிருது இன்னும் இவனை விட்டு நம்ம வர்ற மாதிரி இல்லை இன்னும் வந்தால் இங்கே போலீஸு நம்மளை கொள்வாங்க இன்னும் இவனை விட்டு வந்து இவன் ஏதோ ஒன்று கை வச்சு நம்மளை கொண்டு வருவானோ நம்ம குடும்பத்தில் இந்த பயம் ரெண்டு பக்கம் பயந்துக்கிட்டு தான் நான் இருந்தது அங்கே சமாதானம் சொல்லுவேன் அப்புறம் கொஞ்சம் நாள் ஆனால் கிடச்சிட்டு தான் இரு அப்பனுக்கு எல்லாம் சமாதானம் சொல்லுவேன் ஆனால் இந்த மாதிரி போலீஸ் அடிக்க வேண்டாம் இல்லை வந்து பொதுமக்களே அடிக்க வேண்டாம் போய் ஆள் காட்டி சொல்கிறாடா போலீஸுக்கு போய் சொல்கிறானு என்ன பண்ண முடியும் அவனை கொள்ளணும் அவனை நான் என்ன பண்ணேன் இல்லை அவன் குடும்பத்துக்கு என்ன தொந்தரிக் கொடுக்குறானா அவன் போய் நேரடி சொல்கிறதுக்கு தானே அவன் பிடிச்சி காட்டி கொடுக்குறதுக்கு தாண்டா அவனை போய் கொள்கிறேன் இவன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டா இல்லை இவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா இவன் எதுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு எனக்கு சொல்லுவான் சரி என்னமோ சொல்லிட்டாங்கயா அதோட போகட்டும் இன்னும் அந்த மாதிரி அந்த வேலையில் வேண்டாம் இன்னும் அடிக்கிறதோ பிடிக்கிறதோ கொலை செய்கிறதோ ஒருத்தர் சுடுறதோ ஒருத்தர் உயிரை வாங்கிறதோ அப்படின்னா டேய் சித்தப்பா சித்தப்பா தான் என்னை கூப்பிடுவார என்னைய அண்ணா என்ன தான் நான் கூப்பிடுவேன் அண்ணா இன்னும் இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம்ண்ணா இன்னும் இதெல்லாம் நிறுத்துக்க வேண்டாம் போனட்டு இன்னும் போச்சு இன்னும் அது வராது திரும்பி வராது இப்போது போலீஸு சுட்டு கொண்டு இருக்கிறேன் இது உங்கள் ஆளுகளும் சுட்டு கொண்டு இருக்குது அப்புறம் இவரை கூட இன்னும் அவரை கேட்டால் அவர் தர முடியாது அவரை கேட்டு உன்னே இதை உனக்கு தர முடியாது இது ரெண்டும் ஈ கொலுத்தான் இருக்குது இதோடு இன்னும் வேண்டாம் கொலைய வேண்டாம் கொலையை நிறுத்திட்டு இன்னும் நீ ஒரு நல்லது செய்யணும் உனக்கு மக்கள் எல்லாம் இன்னும் உங்களுக்கு எல்லாம் ஒரு உதவி செய்வாங்க ஒரு நல்லது பண்ணுவாங்க இன்னும் இந்த கெட்டதெல்லாம் செஞ்சிட்டு போனால் அவன் கெட்ட மனசாக தான் என்ன சொல்லுவாங்க இன்னும் சொன்னால் என்ன பண்ணுறதுடா நான் அவனை முன்னே கொண்டுருவேன் நான் பின்னால் சேர்கிறது இல்லையா நான் அவனுக்கு அடிக்க தட போகிறேன் அப்படியே அம்பா சரி இந்த இதெல்லாம் தெரியுமில்லண்ணே நான் இப்படி பண்ணுறேங்கண்ணா அப்படி பண்ணுறது அவ்வளோ கோபம் அவ்வளோ அவன் அவன் பண்ணியிருக்கிறான் நம்ம குடும்பத்தில் அழிக்கலையா நம்ம குடும்பத்துலேயே நம்ம இருந்தவனும் கொண்டு இருக்கிறான் இல்லாதவிகளை அப்பா எத்தனை பேர் கொண்டு இருக்கிறாங்க கற்பழிச்சிருக்கிறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க எனக்கு தெரியும் தடா எல்லாம் தெரியும் எனக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு தான் நான் பண்ணுறது அப்படி இன்னும் மேலே வேண்டேன்னு அதில் சமாதானப்படுத்துவேன் ஆ சரி சரி அப்படி என்பாரு நான் இருக்கக்குள்ள எந்த பிரச்சனைக்கு அவரை விடலை நானும் அவரை சுற்றி 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 தான் ரவுண்ட் அடித்தேன் போலீஸ் மேலே ஏறிவிட்டால் போலி கலி சுட்டு போட்டால் என்ன பண்ணுறது எல்லாம் நமக்கு வரும் அந்த மாதிரி எல்லாம் நானும் பாதுகாப்பு தான் பண்ணி வந்தேன் நானும் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இருந்தது தான் எனக்கு அப்போ எவ்வளோ என்ன ரூபாய் ஏழு ரூபாய் கூலி ஒரு நாளுக்கு ஏழு ரூபா ஏழு ரூபா அஞ்சு ரூபாயிலிருந்து பண்ணிட்டு போயிருக்கிறேன் அந்த வேலையை நான் பண்ணியிருக்கிறேன் ஆ அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய் ஒரு நாளுக்கு கூலி ஆ அஞ்சு ரூபாயிலிருந்து வந்து ஏழு ரூபாய்க்கு வந்து நின்றுருக்குறேன் அந்த ஏழு ரூபாயிலே இந்த எல்லாம் வருது எனக்கு அந்த மாதிரியெல்லாம் எனக்கு சம்பளம் போட்டு தருவாங்க ரேஞ்சர் வந்து அப்புறம் ஏழு ரூபாயில் எனக்கு சம்பளம் கொடுத்துட்டு போவாங்க அது இவர் சு சுருளிவள்ள தாங்க நம்ம சி இங்கே சக்தி ரேஞ்சர் தான் அவர் ஈரப்ப சுட்டாளா சுடும்போது அவர் அவரை கூட நான் பதினஞ்சு வருஷம் நான் வேலை அவர் கூட இருந்தது நான் கையால் ஆகி டிபார்ட்மெண்ட்டுக்கு கையால் ஆகி நான் பதினஞ்சு வருஷம் நான் அவர் சர்வீஸ் அவர் அவர் கூட நான் வேலை பார்த்தது அந்த மாதிரி ஆள் கூட நம்மளை வந்து ஒரு என்னை நினச்சிக்கிட்டு ஒரு ஈரப்பனை கூட ஒரு ஈரப்பை கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் அற்றவழி பண்ணியிருக்கிறேன்னு கூட சொல்லலாம் நான் அந்த மாதிரி அற்றவழி நான் என்றைக்கு பண்ணது கிடையாது நம்மகிட்ட நம்ம அதுக்கு தான் இன்னும் கடவுளை நம்மளை காப்பாற்றிச்சு எத்தனை ஷூட்டிங்கெல்லாம் அடிச்சிருக்கிறானுங்க அந்த ஷூட்டிங்கில் கூட நான் செஞ்சிருந்த பாவை செஞ்சிருந்தால் அந்த ஷூட்டிங்கிலேயே நான் மண்ண மண்ணாகி மண்ணாகிருப்பேன் நீங்கள் இருக்கும்போது வெட்டிருக்கீங்க நான் சந்தன மரவை பார்த்ததும் இல்லை சந்தன மரம் ஒரு மரவும் இல்லை நிறைய மரங்கள் வெட்டிங்க அதில் எங்களுக்கு தெரியல மரம் வெட்டினதும் ஒன்றும் வெட்டலை பாவை ஆனே சுடுறேன்னாங்க என்னங்க ஆனையும் சுட்டாது கிடையாது நீங்கள் இருக்கிற ஆஹா மரம் வெட்டலை ஆனை சுட்டது கடையில் ஆன இருந்தால் அதை தான் சந்தனமரம் செஞ்சு செஞ்சது முதலே சொல்கிறானுங்க அது எங்களுக்கு தெரியாது அது அந்த காட்டில் தான் தட்டைகரை தாமிரகிரைன்னு சொல்கிறாங்கல்ல அந்த லைனில் தான் சந்தனமரம் செஞ்சிருக்காது அது ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து செஞ்சுருக்குறாங்க ஏதோ கொஞ்சம் வீடு உதவி பண்ணியிருக்கிறான் அது மட்டும்தான் தான் இனி மரம் சந்தனமரம் வெட்டி எங்கே கொண்டு போக முடியும் காட்டுக்குள்ளே இவனி இருக்கிறதாச்சு சந்தனமரம் வெட்டியே இருக்கப்போ கொடுக்குறான் அது வெளியில் தான் அது கொடுக்கணும் அது மரம் திருடுனாதே ஏறோ அது பேர் மட்டுத்தா இந்த மாதிரி எல்லா விஷயம் ஆகித்தப்பா நான் கஷ்டப்பட்டு இன்றைக்கும் அந்த கஷ்டத்தை நானும் சொல்லாத விஷயம் கஷ்டம் நான் பட்டிருக்கிற கஷ்டம் என்றோடவே போகட்டும் இன்னொருத்தருக்கும் அந்த கஷ்டம் வரக்கூடாது அந்த உத்தேகத்தில் இருக்கிறவர்களுக்கும் அவ்வளோதான் இப்போ ஒரு பர்மிட் இல்லாத வேலை செய்கிறேன் அவன் சத்து போயிட்டு அவர் குடும்பத்துக்கு ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு பர்மிட்டு இருந்திருந்தால் நமக்கும் ஏதோ ஒன்று கிடச்சிருக்கும் அந்த பர்மிண்ட் இல்லாதனால தான் எனக்கும் இப்படி என்னை விட்டு விட்டானுங்க நான் சம்பாதிச்சது கஷ்டப்பட்டதும் போச்சு நான் செஞ்சதும் போச்சு என்ற பேரே அதில் இல்லாமல் ஆயிடுச்சே நான் அதை விட்டுட்டு சரி என்னமோ விடு அதுவும் நம்மதும் ஒரு காடு எங்களுது அலங்காரம் நம்ம பாதுகாப்பில் இருக்கிறது மரம் செடி காட்டில் இருக்கிற பிராணி பக்ஷிகள் எல்லாமே நாம் பாதுகாப்பில் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறத நாம் அழிக்கக்கூடாது அதுக்கு எந்த இது கூட நம்ம கொண்டு வரக்கூடாது அது அப்படி இருக்கட்டேன்னு தான் நான் அதோட விட இன்னும் அந்த உணவு அந்த கா அலங்கார நான் இன்னும் நம்பிட்டு தான் இருப்பேன்